போக்கோலேருந்து போக்கோ எக்ஸ் 3 GT அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணல, குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமா வராதா, வந்தால் என்ன நேமில் வரும், என்ன ப்ரைஸ்க்கு வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோல இருந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மொபைல் அப்படின்னா இந்த போக்கோ எக்ஸ் 3 GT சொல்லலாம். ஏன்னா போக்கோ எக்ஸ் 3 GT பார்த்தோம் அப்படின்னா 26,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை விட கம்மியாக ஒரு சூப்பரான 5G மொபைலாக இந்த போக்கோ எக்ஸ் 3 GT இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மொபைல் எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மொபைல் வந்து குளோபலில் மலேசியா, வியட்நாம் அப்படிங்கிற 2 நாட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த மொபைல் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சில் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் டிஸ்பிளேலாம் கிடையாது. இந்த டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 240Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் விக்டஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி போக்கோ எக்ஸ் 3 ப்ரோலையே பார்த்தோம் அப்படின்னா கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. அதை விட ஒரு பெட்டரான ப்ரொடக்ஷனாக இந்த கொரில்லா கிளாஸ் விக்டஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்பிளே அதோட ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆம்லெட் டிஸ்பிளே இல்லாததான் இதில் ஒரு குறையாக இருக்குது. இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் 3 கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. அதில் பிரைமரி சென்சார் 64 MP இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 MP மேக்ரோ சென்சார் அப்படிங்கிற மாதிரி பேருக்கு மற்ற கேமராவெல்லாம் சேர்த்து இங்கே வந்து 3 கேமரா அப்படின்னு கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எப்பயும் கொடுக்குற அதே 16 MP செல்ஃபி கேமரா தான் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 6 NM ப்ராசஸர். அது போக இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 5G ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இந்த மொபைல குளோபலில் 5G மொபைல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5G மொபைலுக்கு 6 பேண்ட் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது அதே பேண்ட் வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது நிறைய பேண்ட்ஸ் வந்து கட் பண்ணி 5G மொபைல் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 1 பேண்ட் 2 பேண்ட் அந்த மாதிரி தான் நிறைய மொபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் போக்கோவும் அதே பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது போக இந்த மொபைல் LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்ட் 11 MIUI 12.5 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் IPS LCD டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இங்கே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த மொபைல் வந்து. அது போக எப்பயும் கொடுக்குற மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இங்கே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இது போக வைஃபை 6 ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அப்படிங்கிற மாதிரி எல்லாமே லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் போக்கோ பிராண்டில் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற பிராண்ட்லலாம் இதை விட கம்மியாகவே வந்துருச்சு. ஏன்னா ரியல்மிலாம் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட் வரைக்குமே 65W கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் போக்கோ பிராண்டில் வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128, 8+256 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 6+128 வந்து லான்ச் பண்ணல. 8+128 ப்ரைஸ் பார்த்தா அப்படின்னா 22,800 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மலேசியா ப்ரைஸை இந்தியா ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து 8+256 பார்த்தா அப்படின்னா 28,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128 அப்படிங்கிறது ஒன்று லான்ச் பண்ணல. அது லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே மலேசியாவில் லான்ச் பண்ண ப்ரைஸை விட இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது அதோட கம்மியான ப்ரைஸில் தான் எப்போவுமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி போக்கோவோட CEO வந்து இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மொபைல் இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே லான்ச் பண்ணல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போக்கோ எக்ஸ் 3 ப்ரோ இருக்குது. 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட போக்கோ எஃப் 3 GT அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு மொபைலும் வெல் செட்டில்டாக நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்குது. இது போக போக்கோ எக்ஸ் 3 GT அப்படின்னு ஒரு மொபைலை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நடுவில் லான்ச் பண்ணி எங்களுடைய ஃபேன்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஆல்ரெடி இந்த ரெண்டு மொபைலுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த மொபைல் லான்ச் ஆனா போக்கோ எக்ஸ் 3 ப்ரோவோட சேல் படுத்துருமோ என்னமோ, அதனால இந்த மொபைல் லான்ச் பண்ணலையா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லான்ச் பண்ணுவாங்க. இந்த போக்கோ எக்ஸ் 3 GT பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ண ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G அப்படிங்கிற மொபைல தான் ரீபிராண்ட் பண்ணி குளோபல்ல போக்கோ எக்ஸ் 3 GT அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா போக்கோ பிராண்டு கீழே வராது, ரெட்மி பிராண்டு கீழே ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் வந்து 6+128 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஒருவேளை அது இல்லை அப்படின்னாலுமே 8+128 22,000 இல்ல 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ரெட்மி இந்த மொபைலை கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரெட்மி CEO தான் கன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா போக்கோ வந்து வராது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட ஒரு 5G மொபைல் வாங்கணும் அப்படின்னா இங்க வந்து ரியல்மி X7 போக வேண்டியிருக்கு, இல்லைனா IQ Z3 போக வேண்டியிருக்கு. ஆனால் ரெட்மி போக்கோ பிராண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட 5G மொபைலே கிடையாது.
அதனால நிறைய பேர் வந்து 4G மொபைலை வாங்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ரெட்மியோ இல்லை போக்கோவோ 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட இந்த 5G மொபைல் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு செம காம்படிஷனாகவும் இருக்கும், ஒரு நல்ல டீலாகவும் இருக்கும். ஏன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1100 ப்ராசஸர் வந்து 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் மொபைலாக இருக்கும். ரெட்மி பிராண்டு கீழே வருமா வராதா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவில் லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.